நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கல்வி குறித்த மகாபெரியவருடைய கருத்துக்களைன்னு சொல்றதா, இல்ல அற்புதமான சிந்தனைகளை அப்படின்னு சொல்றதா, இல்ல நிதர்சனமான உண்மைகளைன்னு சொல்றதான்னு எனக்குள்ள பல கேள்வி. இப்படி பல கோணங்களில் நம்மை வந்து சிந்திக்க வைக்கிற கல்வி குறித்த அவருடைய சிந்தனைகளை எடுத்துப்போமே, அவைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். பெரியவர் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ உபதேசங்கள் செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில நானும் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன பல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இது ஒரு பாடலோட இரண்டு வரி. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை. அப்ப அந்த ஆயிரம் ஆயிரம் விஷயங்களும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதித்து நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள்ல ரொம்ப பிரதானமானது, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அத்தியாவசியமானது ஒரு மனிதனுக்கு கல்வி. அப்ப அந்த கல்வி குறித்து பெரியவருடைய பார்வை, பெரியவருடைய கோணம், அதைத்தான் நாம் வந்து இப்ப இந்த இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பா என்ன சொல்றாருன்னா, கல்வி இளமையில் கல், முதல்ல எடுத்தெடுப்பில் அவர் சொல்றார் இளமையில் கல். இளமை போயிடுதுன்னு சொன்னா நீ கற்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு வந்து நீ விரும்புகின்ற விதத்தில் வசப்படாது. அப்ப கல்விக்கும் இளமைக்கும் தான் மிக நெருங்கின சம்பந்தம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இளமை எதுக்கு தெரியுமா, கல்விக்காக மட்டும்தான் இளமை, வேறு எதற்காகவும் இளமை இல்லை. இத ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். கல்விக்கு ரெண்டு அம்சம், ஒன்னு குருபக்தி, அடுத்தது அடக்கம். கல்வி கற்க வருகின்ற இளமையில் இருக்கின்ற ஒரு மாணவன் அல்லது மாணவிக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் கட்டாயம். முதல்ல குருபக்தி இருக்கணும், அடுத்தது அடக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பசங்களை, நம்ம பிள்ளைகளை நாம் அவர்கள்கிட்ட இந்த ரெண்டு விஷயம் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நம்ம பசங்க கிட்ட பார்க்கணும், அப்புறம் மற்றவர்கள்கிட்ட. இன்னைக்கு நாம் பார்க்குற திரைப்படமாகட்டும், அல்லது வெளியில பார்க்குற காட்சிகளாகட்டும், பத்திரிகைகளில் வாசித்து அறிந்து கொள்ளுகிற செய்திகளாகட்டும், நமக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து இன்றைக்கு மாணவர்களிடம் இல்லை, அல்லது குறைந்து விட்டது, அல்லது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது, இப்படி சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய நம்ம தலைநகரத்திலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதையெல்லாம் விட்டுட்டும் பொதுவெளிக்கு வந்து அரசியல் ரீதியான போராட்டங்களில், அப்புறம் அது என்னடா அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து இதே தான் வேலை, ஆண்டுக்கு தோறும் இப்படிதான் இந்த மாதிரி ஏதாவது போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். கேட்டால் மாணவர்களுக்கு அரசியல் ஈடுபாடு கூடாதா, அக்கறை கூடாதா அப்படின்னு பதிலுக்கு கேள்வி வரும். ஏன்னா அவனும் நாளைக்கு இந்த சமூகத்தை ஆளப்போகிற ஒருவன், அவன் எப்ப அனுபவப்படுறது அப்படின்னு இந்த மாதிரி அந்த விஷயத்திற்கு வக்காலத்து வாங்குகின்ற பல கருத்துக்கள். அதில் கொஞ்சம் சிந்திப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் சில உண்மைகள் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கற்கும் பொழுது வேறு எதுவுமே கூடாது, அரசியல் மட்டுமல்ல வேறு எந்த விஷயங்களும், அதாவது குடும்ப பொறுப்பு, வேலைக்கு போறது, சின்ன சின்ன ஒத்தாசைகள் செய்யறேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் கூட கூடாது. உன்னுடைய கவனம் வந்து முழுக்க முழுக்க படிப்புல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புக்கு அவர் கொடுக்கிற நிறம் என்ன தெரியுமா, படிப்பு ஒரு மருந்து. அதுல பத்தியம் எது தெரியுமா, மருந்துன்னா பத்தியம் இருக்கணும் இல்லையா, அடக்கம் தான் பத்தியம். இதை விட யாரு சிறப்பா சொல்ல முடியும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றார், சில சமயம் பத்தியத்தாலேயே குணமாயிடும். அதாவது நமக்கு வந்து படிப்பு கூட அப்புறம், படிப்பு ஒரு மருந்து, அடக்கம் அதான் அதுக்கு பத்தியம்னு சொன்னார் இல்லையா, இந்த அடக்கமே மிகப்பெரிய குணப்பாட்டை, அதாவது நமக்கு வந்து எல்லாவற்றையும் தந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து வணக்கம் உயர்வு தரும், பணிவு நமக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய உயர்வை தரும். அந்த
அதுக்கு வந்து அவர் உதாரணம் சொல்றது வந்து பாதத்தூளி, நாம் காலடியில் அணிந்து கொள்ற பாதத்தூளி யாருது? ராமனுடைய பாதத்தூளி. அந்த ராமனுடைய பாதத்தூளி அயோத்தி சிம்மாசனம் ஏறி அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்தது. பரதன் வந்து அண்ணனோட பாதத்தூளியை வாங்கி கொண்டு வந்து சிம்மாசனத்தில் வைத்து, நான் உட்கார மாட்டேன், நான் ராஜா இல்லை, எங்க அண்ணா தான், எங்க அண்ணா வர முடியல, அதனால அவர் சார்பாக அவருடைய திருவடிகள் வந்திருக்கிறது, அண்ணாவை விட அவருடைய திருவடிகள் எனக்கு பெருசு, அதனால அவர் சொன்னபடி அவர் இருந்தால் எப்படி ஆட்சி செய்வாரோ அந்த கணக்கின்படி நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தில் அந்த ரெண்டு திருவடிகளை வைத்து அவன் ஆட்சி செய்தானாம். அப்படின்னா பரதன் கிட்ட காணப்பட்ட அந்த பணிவு, அந்த அடக்கம் இருக்கிறதே, அது அவனுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, நல்ல குருபக்தி கூடவே அடக்கம், இந்த ரெண்டும் அவங்கிட்ட இருந்ததனால்தான் அவனுக்கு அது வந்தது. உலக விஷயங்களை காதில் போட்டுக் கொள்ளாமல் ஆச்சாரிய பக்தியுடன் இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு அப்புறம், அதாவது பற்று முடித்ததற்கு பிறகு, நீங்கள் தாராளமாக உலக சேவை செய்யலாம். உங்க விருப்பப்படி அரசியல்ல இறங்குங்கோ, எதுல வேணாலும் அதுக்கப்புறம். ஏன்னா நீங்க அந்த இளமையில வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ முக்கியமா, அந்த காலத்தை தவற விடாமல் நீங்கள் அந்த கல்வியை கைப்பற்றி விட்டீர்கள், அதற்கு பிறகு நீங்கள் செய்யலாம். அடுத்தது, நீங்க படித்த பிறகு படிப்பவர்களுக்கு பல வேஷம். இதுல வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு யாருக்கும் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ப வேலை கிடைக்கிறதே இல்லை. அவரவர்கள் கிடைத்த வேலையை செய்கின்றவர்களாக அவர்கள் இறங்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆசிரியர்கிட்ட வர, அதாவது நாம் படித்தோம், நாம் படித்த படிப்புக்கு நமக்கு வேலை கிடைக்கல. ஆனால் ஆசிரியர் அப்படி அல்ல. ஆசிரியர் வந்து அவர் வந்து பாடத்தை திரும்ப 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 நமக்கு சொல்லித்தந்து அதில் அப்படியே ஊறி போயிருக்கார். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு சொன்னால் எத்தனை மாணவர்கள் அவர் உருவாக்கியிருப்பார். அப்போது அவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த தான் சொல்லிக் கொடுக்குற அந்த பாடத்தில் அவர் வந்து ஊறி இருப்பார். அதனால இந்த இடத்துல வந்து ஆசிரியர் இருக்கா இல்லையா, அவர்கள் அவருடைய பெருமை, அவருடைய மகத்துவம் இருக்கே, அது வந்து நம்ம சிந்தித்து மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, இளமையில் கற்கணும், அப்படி கற்கும் பொழுது அடக்கம் ரொம்ப முக்கியம், குருபக்தி ரொம்ப முக்கியம், கல்விக்கு பிறகுதான் மற்ற எந்த ஒரு விஷயத்திலையுமே நாம் இறங்கலாம், ஈடுபடலாம். அவர்களை பெற்றோர்களும் அதுக்கு பிறகு ஈடுபடுத்தணும், படிக்கிற காலத்தில் படிப்பை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட வர்றவர், ஆசிரியர் ரொம்ப ஊறி போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கதை ஒன்று ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருத்தருக்கு வந்து பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு ராஜாவுக்கு ரொம்ப விருப்பம். ஒருத்தர் வந்து பாகவதம் அவர் சொல்கிறார். வேடிக்கை என்னென்னா, அந்த பாகவதம் சொல்கிறதுக்கு அவர் வந்து எவ்வளவோ வந்து பார்க்குறார். இவர் வந்து அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணார்னாக்கா, என்னடா இது, நாம் போய் பாகவதம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சொல்லணும்னாக்கா, என்ன காரணம்னா, அவர் வந்து பாகவத கதையை அந்த ராஜா எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு சரியாக சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் காரணம். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அவர் இன்னும் கொஞ்சம்னு சொல்லி அவர் வந்து கற்றுக்கொள்கிறாரா பார்ப்போம் அப்படிங்கிறது ராஜாவோட எண்ணம். ஒரு அந்த விஷயம் வந்து அந்த பாகவதம் சொல்கிறவருக்கும் புரிகிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் பாகவதத்தை திரும்ப ராஜா நிமித்தம் படித்து அப்படியே அவர் வந்து அதில் ஊறி போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல வழி காட்டுவது, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறது. அது இவரை என்ன, இவர் மனசையே பெரிய அளவில் மாற்றிடுச்சு. அதாவது பாகவதமே இவருக்குள்ள அப்படியே ஊறினதுல என்ன ஆயிடுதுன்னா, பாகவதம் சொன்னபடி அவர் என்ன பண்ணிட்டார், ஆசாபாசம் உள்ள வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்கு டவுன் செய்ய போயிட்டார். ஏன்னா அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராஜா வந்து அவரை அழைத்து கொண்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறான். வந்தவன் இந்த மாதிரி பாகவதம் படித்து அவர் வந்து காட்டுக்கு டவுன் செய்ய போய்விட்டார் அப்படின்னு சொன்னோடனே, இதுவரையில் அவர் வந்த பொழுது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அரசன் இப்பொழுது காட்டிற்கு அவரை தேடி போறான். அவன் சொல்றான், அவருக்குள் பாகவதம் நன்றாக இறங்கி விட்டது, அதான் அவரை காட்டுக்கே அனுப்பியிருக்கு. இது போரும் எனக்கு ஒரு பெரிய உதாரணம். இப்பொழுது நான் போய் அவரிடம் கேட்டேன் என்று சொன்னால் அவர் வந்து மிக ரசமாக, மிக அழுத்தமாக, மிக திருப்தியாக எனக்கு எடுத்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டுக்கு போறான். அதாவது ஒரு விஷயம் எவ்வளவு தூரத்திற்கு நம்மளை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆசிரியரை தொட்டு பெரியவர் சொல்லுகிற இந்த
ஒரு உதாரணம். நாம் வந்து சொல்லுகின்றவர் வல்லவர் அப்படிங்கிறது வந்து அவர் அதில் ஊறிடுறதுலேயே தெரியும் அப்படின்னுட்டு மாணவர்கள், ஆசிரியர், இன்றைய கல்வி இவைகளை பற்றி ஒரு நாள் ஒரு 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 பிரவச்சனத்தில் அவர் சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியில் என்னோட கருத்து என்ன தெரியுமா, இதை கேட்டுவிட்டு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை வேறு எதிலும் ஈடுபடுத்தாமல் கல்வியிலே அவர்கள் முழுமையாக ஈடுபடும்படியாக செய்து அவர்கள் குருபக்தியோடு அடக்கத்தோடு இருக்கின்ற வகையில் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் இப்போ இதை பற்றி இன்றைக்கு நான் சொன்னதற்கான காரணம். அடுத்து இன்னும் அவர் என்ன சொல்லியிருக்கார், நாளை சொல்லி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.